இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸா நாங்கள் எத்தனையோ ஆன்மீக தகவல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வேத பண்டிதர், ஆகமம் படித்தவா, அதே மாதிரி சிவதீட்சை பெற்றவா, நிறையா பேருக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாதவாளுக்கு இதை தெரிந்து கொள்ளும் போது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சோடச லிங்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமானுடைய சோடச லிங்கம் மந்திரங்களில் சோடசலிங்காணி நாமானி எப்படே சுணையாதபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல், அதுவும் சிவபெருமானை வழிபடுறவாளுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புற்று மண் லிங்கம் தான். இந்த புற்று மண் லிங்கம் என்ன பலன் தெரியுமோ, உங்களுக்கு மோட்சத்தை தருமோ. புற்று மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணிலேருந்து எடுத்து வச்ச லிங்கம் மோட்சத்தை தரக்கூடியது. ஆற்று மணல்லிருந்து எடுத்த லிங்கம் இது வந்து பூமி லாபத்தை தரும். ஆற்று மண்ணிலிருந்து எடுத்து வச்சு லிங்கத்தை பிடிச்சு வச்சு பூஜை பண்ணால் பூமி லாபத்தை தரும். பச்சரிசியில லிங்கம், இந்த பச்சரிசியில லிங்கம் பண்ணோம்னா திரவிய லாபம், பின்னாடி சௌக்கியமாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னலிங்கம், இந்த அன்னலிங்கம்னா அன்ன விருத்தி தரும், சாப்பாட்டுக்கே கஷ்டம் தராது, நம்ம பாரம்பரியத்துக்கே நல்லது. அன்னத்தில் லிங்கம் பிடிச்சு பண்ணுவோம் பாருங்க. நீங்கள் கோயிலில் பார்த்துட்டேன்னா நிறைய மலேசியாவில் சிங்கப்பூரில் வெளிநாடுகளில் கூட இதை பண்ணுறா. அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி அந்த அன்னதான சாப்பாட்டிலே லிங்கம் பிடிச்சி வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஒரு தீபாராதனை ஒரு நைவேத்தியம் பண்ணி நிவாரணம் பண்ணி சிவபெருமானுக்கு அதை படைச்சு விட்டு பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது, இது உண்மை. அப்போது அன்னலிங்கத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. கோமயலிங்கம்னு பேர், அதாவது சாணத்தில் பசு சாணத்தினால லிங்கம் பிடிச்சா வியாதி நீங்கும், வியாதி போகுமா. அடுத்தது வெண்ணெயில் பிடிச்சி வச்ச லிங்கம் மன மகிழ்ச்சியை தரும். எத்தனையோ வீட்டில் சார் மன மகிழ்ச்சி இல்லை, வெண்ணெயில் லிங்கத்தை பிடிச்சி வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு தீபாவளி காமிச்சு அதில் சுவாமிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் அதை யதாஸ்தானம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதமாக கூட சாப்பிடலாம். அந்த வெண்ணெயில் பிடிச்சி வச்ச லிங்கம் புத்திர பாக்கியங்களில் எதிர்பார்த்த வாழ்க்கை ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம் ருத்ராட்ச லிங்கம். ருத்ராட்ச லிங்கம் வந்து ஞான விருத்தியாகும். ருத்ராட்சம் இருக்கு பார்த்தலாம், கழுத்தில் போட்டுக்கோங்க இல்லையா ருத்ராட்சம். அந்த மாதிரி ருத்ராட்சத்தை லிங்கமாக பாவித்து சிவபெருமாவை பாவித்து ருத்ராட்சத்துக்கு பூஜை பண்ணாலே போதுமா. அடுத்தது விபூதி லிங்கம். விபூதியை நிறையா அழகாக கழிச்சு அதை லிங்கமாக பிடிச்சி வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணோன்னா சகல செல்வம் தருமா, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தன லிங்கம், இந்த சந்தனத்தை அழகாக கரைச்சி லிங்கமாக பாவிச்சு பண்ணோம்னா சகல இன்பங்கள் என்னென்ன சந்தோஷம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய லிங்கம் பூவலாகிய லிங்கம்னு பேர். இது பார்த்துட்டெல்லாம் ஆயுள் விருத்தி தரும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கூர்ச்சலிங்க தர்பையினால் இந்த தர்பய லிங்கமாக பாவித்து முக்தி செல்வம் தருமா. தர்பய லிங்கமாக பாவிச்சு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம்னா சிவலிங்க ஆராதனை பண்ணுற தர்பைக்கே பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக, தர்பலிங்கம்னு பேர் அதுக்கு. சர்க்கரை லிங்கம், நம்ம சாதாரண மண்டவள்ளம் அதே மாதிரி கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி வச்சு கூட பாவித்து நம்ம லிங்கமாக பாவிச்சோம்னா விருத்தி இன்பம் தரும், சந்தோஷத்தை தருமா. அடுத்தது மாவு லிங்கம், அது வந்து உடல் வலிமை தரும். பழம், பழ வகை இருக்கு இல்லையா, நம்ம அதை சுவாமி நைவேத்தியம் பண்ண பழத்தை எடுத்து அதை லிங்கமாக நம்ம பாவித்து நம்ம நைவேத்தியம் பண்ணோம்னா அது விசேஷம், சுகத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தயிர், தயிர் இருக்கு இல்லையா சாப்பாடு தயிர், அந்த தயிர் வந்து இந்த தயிருக்கு லிங்கமாக நல்ல குணம் தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர் லிங்கம், அதாவது ஜலத்திலேயே லிங்கமாக, அதாவது ஜலம், அதை சுவாமியாக பாவித்து நம்ம வந்து வேண்டினோம்னாலும் பகவான் அனுகிரகம் பண்ண. இந்த மாதிரி 16 லிங்கங்கள் அம்சுமான் ஆகமம், ஆகமம் பல வகையில் இருக்குது, அம்சுமான் ஆகமத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான சிவ வழிபாடு. அதனால தான் தயிர் அபிஷேகம் பண்ணால் ஜலாபிஷேகம் பண்ணால் லிங்கத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த அபிஷேக விருத்தி உண்டு, அபிஷேகத்தை பண்ணோம்னா இவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் பழ வகையில் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருப்பேன், தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருப்பேன் சார். இது அபிஷேகம் பண்ணுற திரவியங்களா இல்லை சுவாமியவே லிங்கமாக பிடிச்சி வைக்கிறதான்ற கேள்வி நமக்கு இருக்கும். இரண்டுமே, அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக
நீங்கள் அத்தனை பேரும் இந்த மாதிரி இறைவன் வழிபாடு பண்ணி நிச்சயம் வெற்றி பெறணும்னு சொல்லி மனசில் கஷ்டம் இருக்கிறது. ரொம்ப வருத்தத்தில் இருப்போம், வருத்தமெல்லாம் போகும். இறைவன் இருக்கார், எதுக்கு கவலை பண்ணும், கவலையப்படாதீங்க. இன்றைய நிலை போய் எல்லாம் வெற்றி நிலையாக வரும் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவேன். ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரம். நன்றி.